அது ஏழை விடுதலை போராட்டத்திற்கான ஆதரவான கூட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது விவசாயிகள் பிரச்சனைகளை ஆதரித்த நம்முடைய இயக்கத்தினுடைய கூட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா கூட்டங்களிலும் இவர் வருகிறார் என்றால் அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு எப்பொழுது வருவார், எங்களுடைய அருமை தோழர் அவருடைய அந்த வெங்கல குரலை எப்போது கேட்போம் என்று எல்லோரும் இன்று கூட அவர் மறைந்துவிட்டார் என்று கேட்டவர்கள் எல்லாம் ஐயோ அந்த வெங்கல குரலை நாங்கள் மீண்டும் எப்பொழுது கேட்போம் என்று வருத்தத்தோடு எங்களுக்கு இங்கே அனுப்பி வைத்தார்கள் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் நாங்களெல்லாம் கிராமத்திலே அந்த காலத்திலே 1980s ஏராளமான அடக்குமுறை தேவாரம் போன்ற அந்த கும்பல்களினால் 20-க்கும் 25-க்கும் மேற்பட்ட தோழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு எங்களுடைய அருமை தோழன் நம்முடைய அருமை தோழன் பாலன் அவர்கள் அடித்தே கொல்லப்பட்டு மிகப்பெரிய கொடும் சிறைகளிலே ஆயிரக்கணக்கான மக்கள் தத்தளித்துக் கொண்டு தள்ளி சித்திரவதை செய்து கொண்டிருந்த காலத்திலே எங்களுக்கெல்லாம் ஒரு ஆலமரம் போன்று, எங்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கம் போன்று ஈஸ்வரன் அவரும் அவருடைய வீடும் எங்கள் கிராமப்புற விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கமாக அந்த வீடு இருந்தது. அந்த தோழர் எங்களை எல்லாம் வரவைத்து எங்களுக்கு எல்லா வகையிலும் ஆறுதல் கொடுத்து, வழங்குகளுக்கு கூட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆறுதல் கொடுத்து எங்களை வழிகாட்டிய அந்த மாமேதை, அந்த மாபெரும் அருமை தலைவர் இங்கே இயலாத அந்த கீழிலே ஆழ்ந்து விட்டார். அவர் இந்த மண்ணோடு மண்ணாக மறைந்து விட்டார் என்றாலும் எங்களுடைய தருமபுரி மாவட்டத்திலே எங்களை போன்ற நூற்றுக்கணக்கான தோழர்கள் மனங்களிலே இருந்து அவரை என்றுமே பிரிக்க முடியாது. எங்களுடைய அருமை தோழன் பாலனை போல இவருடைய நினைவும் என்றும் எங்களோடு நிரந்தரமாக இருக்கும். அவர் விட்ட பாதையை தொடருவோம். அவர் அங்கே ஒரு அந்த குடும்பம் ஒரு ஆலமரத்தை போன்று விவசாயிகளுடைய போராட்டம், தொழிலாளருடைய போராட்டம், பத்திரிகையாளருடைய அந்த கூட்டங்களுக்கெல்லாம் நிழல் தந்த ஒரு நிழல் கூடமாக அந்த இடம் இருந்தாலும் அவர் மீது வைக்கப்பட்ட தாக்குதல்களும் ஏராளம், ஏதாவது போறோம் வரோம்னா ஏதாவது சொல்லிட்டு போறதெல்லாம் கூட தாங்கிக் கொண்டிருந்த அந்த நெஞ்சை நாம் எல்லோரும் பெற வேண்டும். அத்தகைய ஒரு அந்த தியாக தலைவனுடைய நினைவை நாம் போற்ற வேண்டும். அவருடைய பாதையை நாம் முன்னெடுக்க வேண்டும். இந்த நக்சல்பாரியுடைய வழிகாட்டியாக, நக்சல்பாரியாக ஒரு உண்மையான நக்சல்பாரியாக வாழ்ந்து வழிகாட்டிய அந்த தலைவனுடைய அந்த பாதையை பின்பற்றுவோம் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.